ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் அண்ட் ஃபார்ம். ஸோ இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலே இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் டேன் ஃபார்முக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ ஹேண்ட்சம் டேன்ஸ் அப்படின்ற ஒரு டேன் ஃபார்முக்கு தான் வந்திருக்கும். ஸோ டேன் மட்டும் கிடையாது, கோல்டன் ரிட்ரைவர், ஷெப்பர்டு அப்படின்ட்டு இன்னும் சில பிரீட்ஸ் வச்சிருக்காங்க. பட் டேன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸ்க்ளூசிவாக ஓ செம குவாலிட்டியாக வச்சிருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாம். சொல்ல போனால் சென்னையில் இருக்கக்கூடிய டேன்ஸ்லேயே மேக்ஸிமம் இன்ச்சஸ் ஆஃப் டேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த டேன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணி இந்த வீடியோ வந்து நாங்கள் உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பப்பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் மட்டும் ஆயிருக்கு. ஸோ பப்பீஸ் லெட்டர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா காட்டி இந்த வீடியோ வந்து நம்ம ஷூட் பண்ண போகிறோங்க. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்க போகுது, ஏன்னா டேன் லவர்ஸுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா செம்ம குவாலிட்டியாக வேறு லெவல் ஜெயின் சைஸில் வச்சிருக்காங்க டேன்ஸு. அது மட்டும் இல்லாமல் டாக் லவர்ஸுக்கும் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க இப்போ இந்த ஹேண்ட்சம் டேன்ஸ் கேனலுடைய ஓனர்கிட்ட கேட்டு என்னென்ன டாக்ஸ் வச்சிருக்காரு, எப்படி ப்ரீட் பண்ணுறாரு, எப்படி இந்த குவாலிட்டியை கொண்டு வந்தார் அப்படின்ற விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னுடைய வீட்டு செல்லப்பிடிகளை பத்தி உங்களுக்கு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறோம். இவங்க வந்து கோயம்புத்தூர் போறாங்க. ஓகே சார். இவங்க வந்து இப்போ நேத்து புக் ஆனாங்க, இப்போ பக்கத்துல தான் சென்னைக்கு போறாங்க. இவங்க பேர் பாத்தீங்கன்னா பட்டுக்குட்டி. பட்டுக்குட்டி, ஆமா. டேன்ஸை பொறுத்த வரைக்கும் மெயினா வந்து எல்லாருமே விரும்புறது வந்து ஹெட் டைப் ஃப்ளூஸ் தான். ஓகே சார். ஷோ ட்ரைனிங் பண்ற டாக்ஸுக்கு வந்து கம்பல்சரி வந்து சிட்டு, ஓகே சார், டவுன் அந்த மாதிரி கமாண்ட் வந்து கொடுக்க கூடாது. அது எருமை தயிர் வந்து நல்லா யூஸ் பண்ணா வந்து, ஓகே சார், ரொம்ப அழகா வரும் டாக்ஸ் பொறுத்த வரைக்கும். ஏன்னா நான் வந்து எனக்குன்னு நான் ஃபீமேல் வச்சிருக்கும் போது நம்மளுக்கு அந்த செம்மனோட குவாலிட்டி வந்து, ஓகே சார், ரெகுலரா வெளியே கொடுக்கும் போது என்னன்னா பப்பியோட குவாலிட்டி கம்மியாயிடும். எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து மனுஷங்க இல்லாம ஒரு பெட்டுக்கு எவ்வளவு தூரம் அன்பை கொடுக்குறியோ, ஓகே சார், நீ ஃபியூச்சர்ல வந்து ஒரு நல்ல ஹியூமானிட்டியா உள்ள பீப்புளா வருவ. சில இடத்துல இருந்து பெட் மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு போறாங்க, ஒரு பார்வம் வந்துச்சு, யாருக்கிட்ட கேட்க முடியும்? எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் வந்து மச்சி அப்படின்னு கூப்பிடுறதோட டேன்ஸ் பழகினாங்கன்னா அவங்க கிட்ட மச்சி அழகுன்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப யூரோப்பியன் அண்ட் அமெரிக்கன் இந்த ரெண்டு பிரீடுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த ரெண்டு பிரீட் டேன்ஸ் எல்லாருமே அதோட மேசிவ்னஸ் பார்த்து தான் பயப்படுறாங்களே தவிர, உண்மையிலே அதுக்குள்ள இருக்கிற ஒரு கைண்ட் ஹார்ட்டட் வந்து நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. ஓகே சார். ஜெர்மன் ஷெப்பர்ட் வச்சிருக்கேன், ஓகே, கோல்டன் ரெட்ரீவர் இருக்கு, ஓகே சார், ஹஸ்கி, ஓகே சார, சிஜு. என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது நான் கேசிஐயா இருக்கட்டும் கூட ஒரு எனக்கு 2000 ரூபாய் கம்மியாவது அப்படின்னு சொல்றதோட அந்த 2000 ரூபாய் பார்க்காம அந்த கேசிஐக்கு என்ன வழி உண்டோ அதை பார்த்து எடுக்கிறது வந்து ரொம்ப நல்லதுன்றது. ஒன்ஸ் எங்க கிட்ட இருந்து பப் வெளியில போனாலும் சரி, அதோடைய ஃபுல் க்ரோத் அட்டைன் ஆகுற வரைக்கும் எங்களோட அட்டென்ஷன் அவங்க பேர்ல இருக்கும். சார் வணக்கம். சார் வணக்கம். இப்போ உங்களுடைய அறிமுகம், பெயர், நம்ம கெனலனுடைய அறிமுகம் அப்படியே நேயர்களுக்கு கொடுத்துருங்க சார். கண்டிப்பாக. வணக்கம், என்னோடய பேர் டோம்னிக். ஓகே. நான் வந்து சென்னையில் போலீஸாக இருக்கேன். ஓகே சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய வீட்டு செல்லக்குட்டிகளை பற்றி உங்களுக்கு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறோம். ஓகே சார். நாங்கள் ஃபுல்லாகவே எங்கள் வீட்டில் வந்து சில டேன்ஸ் வந்து நிறைய வச்சுட்ருக்கோம். ஃபுல்லாகவே யூரோப்பியன் டைப் டேன்ஸ். எங்களோட கெனல் நேம் வந்து ஹேண்ட்சம் டேன்ஸ். ஓகே சார். சென்னை கொளத்தூரில் இருக்கு. ஓகே சார். இங்கே நீங்கள் அந்த டேன்ஸில் நீங்கள் பார்க்குறது, நான் டேன்ஸுன்னு சொல்கிறதோட இது எங்கள் வீட்டு பிள்ளைகள் தான். ஓகே. ஒரு ஒருத்தரையும் ஒருத்தரையும் நான் உங்களுக்கு இப்போ இன்ட்ரோ பண்ணுறேன் நான். ஓகே சார். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சனா. ஓகே சார். இவங்க பேரு, ஓகே, இவங்க இந்தியாஸ் பிக்கஸ்ட் டேனோட டாட்டர். ஓகே சார். இதுல டேன்ஸ்லயே வந்து மெர்லின் கலர்னு சொல்லுவாங்க. ஓகே சார். அந்த இது, ஓகே, அந்த வெரைட்டிஸ் அந்த இது. இவர் பேர் வந்து பைரவ். ஓகே சார். இவர் வந்து டேன்ஸ்ல வந்து ஹார்லி குயின். இந்த வேர்ல்டிலே ரொம்ப வாண்டட் கலர்ஸ் வந்து இந்த கலர்ஸ்ல தான் தெரியும். இன்னொருத்தர் வந்து எங்க வீட்டு பிராண்டிங், அவர் தான் ரிச்சர். ஓகே சார். அவ பிளாக் கலர் மெயில் அவங்க. ஓகே. ஸோ இது மாதிரி நிறைய பெட்ஸ் இன்னும் கீழே இருக்காங்க, வர வர உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக இன்ட்ரோ பண்ண வைக்கிறோம். ஓகே சார். ஸோ டேன்ஸ் எல்லாமே என்னென்ன பிரீட் சார் இருக்குது நமக்கு? நல்ல ஜெர்மன் ஷெப்பர்ட் வச்சிருக்கிறேன். ஓகே சார். கோல்டன் ரெட்ரீவர் இருக்குது. ஓகே சார். ஹஸ்கி. ஓகே சார். சிஜு. ஓகே. இது எல்லாமே நாங்கள் வந்து பப்பில் இருந்து எங்களோட லிட்டர்மெண்ட் மட்டும் தான் நாங்கள் வெளியில் கொடுத்துட்ருக்கோம். சரிங்க சார். ஸோ நான் அதர் பிரீட்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. ஓகே சார். ஒரு நல்ல பப் லிட்டர்மெண்ட், நல்ல பப்ஸ் வந்து நல்ல ஹெல்த்தியாக எல்லாருக்கும் வெளியில் கொடுக்கணுன்றதுக்காகவே ஓகே நாங்கள் ஹோம் பிரீட் மட்டுமா பண்ணிட்டு வெளியில் கொடுத்துட்ருக்கோம். சரிங்க சார். ஒவ்வொரு பப்பும் நாங்கள் வெளியில் கொடுக்கும்போது ஓகே வேக்சினேட்டட் ப்ளஸ் கெனல் கிளப் ஆஃப் இந்தியா சர்டிஃபைடோட தான் பப்ஸை வெளியே கொடுப்போம். ஓகே சார். ஸோ ஒன்ஸ் எங்கள் கிட்டேருந்து பப் வெளியில் போனாலும் சரி, அதோடைய ஃபுல் க்ரோத் அட்டைன் ஆகிற
ஆகிற வரைக்கும் எங்களோட அட்டென்ஷன் அவங்க பேர்ல இருக்கும். சோ ஃபாலோ அப் கண்டிப்பா இருந்துட்டே இருக்கும். ஃபாலோ அப் வந்து நாங்க போய் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு ஃபாலோ அப் கொடுப்போம். ஓகே சார். கஸ்டமருக்கு எப்படி பப்பி ரீச் ஆயிச்சா, என்ன ஆச்சு, எப்படி அவங்க ஃபாலோ பண்றாங்க, எப்படி ஃபீட் பண்றாங்க, அதோட ஈவன் மோஷன்ஸ், யூரின்ஸ் எப்படி போகுதுன்ற அளவுக்கு வரைக்கும் அத நாங்க ஃபாலோ அப் வச்சிட்டே தான் இருப்போம். சோ இப்ப டேன் மேல இப்ப இவ்வளவு பெரிய கிரேஸ் எதனால சார், எப்படி வந்துச்சு சார், ஹிஸ்டரி என்ன இருக்குங்களா? ஸோ டேன் இதனால்தான் நான் வளர்க்க ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு இல்லை. ஆக்சுவலாக டேன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய ஸ்கூல் டேஸ்லேருந்து நான் நிறைய பேர் வீட்டில் பார்க்கும்போது ஹியூஜ் அவங்களோட டாக்ஸை பார்த்துருக்கேன். ஓகே சார். என்னால் ஸ்கூல் டேஸில் வளர்க்க முடியல. ஓகே சார். ஒன்ஸ் எப்போ நான் ஃபேமிலி ஆகி நான் செட்டில்ட் ஆனோன்னே. ஓகே சார். இப்போ ஃபுல்லாகவே டேன்ஸ். ஏன், பிகாஸ் ஆஃப் டேன்ஸை சூஸ் பண்ணுறதுக்கு ஒன்றே ஒன்று தான். ஓகே சார். டேன்ஸுன்னு தான் கிரேட் டேன்ஸ்ன்னு சொல்கிறாங்களே தவிர அவங்க ஜென்டிலாகவே ஜென்டில் டேன்ஸ் தான். ஓகே சார். அவங்க கிட்ட பழகி பார்த்தாலும் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸை வந்து மச்சி அப்படின்னு கூப்பிட்றதோட டேன்ஸை அவங்க கிட்ட மச்சியே அழகுன்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. சோ அந்த அளவுக்கு குவைட் நம்ம கிட்ட அவ்வளவு அடரோபிளா இருப்பாங்க, லவ்வபிளா இருப்பாங்க. நம்மள என்ன ஸ்ட்ரெஸ்ல இருந்தாலும் அவங்க வெளியில அழகா கொண்டு வந்துருவாங்க. ஓகே சார். எல்லாருமே அதோட மேசிவ்னஸ் பார்த்து தான் பயப்படுறாங்களே தவிர உண்மையிலேயே அதுக்குள்ள இருக்கிற ஒரு கைண்ட் ஹார்ட்டட் வந்து நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. ஓகேங்க சார். சோ அதான். சோ யூரோப்பியன் டான்ஸ் நீங்க வச்சிருக்கீங்க சார், இந்த ஷோக்கு கொண்டு போறது அப்படிங்கற ஒரு இது இருக்குல்ல சார். சோ நம்ம ஷோக்கு போற வழக்கம் இருக்குங்களா சார்? கண்டிப்பா நம்ம ஷோக்கு போலாம், கூட பண்ணலாம். நம்ம என்ன ஒரு விஷயம் அப்படினா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யூரோப்பியன் டைப் டைன்ஸ்ல வந்து யூரோப்பியன் டைப் ரொம்ப ஹைலைட்டட் பண்றது இல்ல. ஓகே சார். நம்ம ஷோஸ்ல வந்து ஓகே சார், மோஸ்ட்லி வந்து அமெரிக்கன் டைப்ஸ் மட்டும் தான் ஷோஸ்ல வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஓகே சார். சோ இப்போ வேற ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் பாத்தீங்கனா யூரோப்பியனுக்கு ரொம்ப இது கொடுப்பாங்க. ஓகே சார். யூரோப்பியன் வெரைட்டிக்கு, பட் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கன் டைப்புக்கு தான் இருப்பாங்க. இருந்தாலும் ஷோஸ் போறாங்க. இவங்க வந்து இப்போ ஃபர்தர் நம்ம செப்டம்பர் சென்னை ஷோக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஆமா. சோ உங்களுக்கு ஏஜ் என்ன சார் ஆகுது? 7.5 months. 7.5 months ஆகுது. சோ இந்த இயர் டாப்பிங் அப்படின்றது வந்து எத்தனை எவ்வளவு நாள் சார் கண்டினியூஸா பண்ணிட்டே இருக்கணும்? நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அமெரிக்கன் டைப்பில் வந்து ரொம்ப ஈஸியாகவே நின்றோம் டேப்பிங் பொறுத்த வரைக்கும். ஓகே சார். பிகாஸ் அவங்களுடைய மஸ்குலர் அவங்க மசில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஸ்குலராக இருக்கும். ஓகே சார். யூரோப்பியன் டைப்பை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து லூஸ் மசில்ஸ். ஓகே சார். ஸோ நம்ம கண்டினியூஸாக டேப்பிங் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். ஒன்ஸ் அது எப்போ செட்டில்ட் ஆகி நிற்கிது கரெக்ட் ஆகிற வரைக்கும் ஓகே சார் நம்ம டேப்பிங் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். பட் இத்தனை டேஸ்ன்னு நம்ம சொல்ல முடியாது. ஈவன் நம்மளுக்கு 1 or 2 டேப்பிங்ஸ் நின்றுலாம். ஓகே சார். சார் சில டைமில் 6 months கூட ஆகலாம். ஓகே சார். ஸோ அதை வந்து யூரோப்பியனை பொறுத்த வரைக்கும் நம்ம மிஸ் பண்ணாமல் கண்டினியூ பண்ணணும். ஓகே சார். ஸோ இப்போ யூரோப்பியன் அண்ட் அமெரிக்கன் இந்த ரெண்டு ப்ரீடுக்கும் என்ன சார் வித்தியாசம் இந்த ரெண்டு ப்ரீட் டேன்ஸுக்கும்? நீங்கள் யூரோப்பியன் டைப்பில் இதுதான் யூரோப்பியன் டைப். நீங்கள் இதோட ஃபேஸ் மசில்ஸ்லாம் பாருங்கள், ஃப்ளூஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். ஓகே சார். ரவுண்ட் ஃபேஸுக்கும் நல்ல லூஸ் மசில்ஸ் இருக்கும், லூஸ் மசில்ஸ் மேசிவா இருப்பாங்க. ஓகே சார். யூரோப்பியனை பொறுத்த வரைக்கும் மேசிவ்னஸ் இருக்கும். ஓகே சார். அமெரிக்கனை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்றோம்ல பாடி பில்டர், நம்ம இதுல இருக்காங்களா ஆனலகர், அதே மாதிரி தான் அமெரிக்கனை பொறுத்த வரைக்கும். கொஞ்சம் ஃபேஸ் வந்து லைட்டா ஊசியா இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா இருக்கும். என்ன பண்ணே வளகாப்பு முடிச்சு. ஓகே சார். நல்லபடியா குட்டியும் போட்டுட்டாங்க இவங்க. ஓகே சார். சோ எத்தனை குட்டி சார் போட்டாங்க லெட்டர் மண்ட்ல? அவங்க டோட்டலி 10 பப்ஸ் போட்டாங்க. ஓகே சார். அதுல 10 பப்ஸ் போட்டதுல 8 பப்ஸ் நான் சோல்ட் அவுட் பண்ணிட்டேன். சரிங்க சார். இப்போ ஒரு 2 பப்ஸ் மட்டும் இருக்கு. ரெண்டு பப்பி மட்டும் இருக்கு. ஓகே சார். एक्चुअली நான் வந்து ஒரு பசங்களை வளரும் போதே நான் சொல்லி கொடுக்கிறது ஒண்ணே ஒண்ணுதான். சரிங்க சார். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து மனுஷங்க இல்லாம ஒரு பெட்டுக்கு எவ்வளவு தூரம் அன்பு கொடுக்கறியோ ஓகே சார் நீ ஃபியூச்சர்ல வந்து ஒரு நல்ல ஹியூமனிட்டியா உள்ள பீப்புளா வருவ சொசைட்டில. கண்டிப்பா. ஏன்னா ஒரு பெட்டை எவ்வளவு தூரம் மதிக்கிற நம்ம பாசம் காட்டணும் அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு ஹியூமனிட்டி நம்ம இதுக்குள்ள வரும். கண்டிப்பா சார். சோ அதனால அவங்களுக்கு அதை நான் இன்னில இருந்தே கத்து கொடுத்துட்டேன். இப்போ அவங்க அதை விட நான் சொல்றதை விட அவங்க ரொம்ப அழகாவே அதை பாத்துக்கிறாங்க. ஓகே சார். சோ மெயின்டெனன்ஸ் வந்து நம்ம ஃபேமிலி மட்டும் தான் பண்றது. கண்டிப்பா. வேற யாருமே கிடையாது. வேற யாருமே கிடையாது. நம்ம ஃபேமிலியே நம்மளே மெயின்டெயின் பண்ணிக்கிறது. எங்க பெட்ரூம்லயே படுத்துப்பாங்க. ஓகே சார். எங்க கூடவே தான் இருந்திருப்பாங்க. ஓகே சார். அவங்களுக்கு தனியா ரூம்ஸ் கேஜ்
சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது. ஈவன் இந்த லாக்ஸ் கூட நீங்க பாத்துருப்பீங்க, லாக்ஸ் போட்டா கூட நின்றுக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு வந்து லாக்ஸே வேண்டாம், அவனுக்கு போடவே கூடாது, எங்க கூடவே தான் சுத்தணும் அவனுக்கு. சரிங்க சார், அந்த அளவுக்கு தான் இருந்தது. ஓகே சார், ஃபைன் சார். ஸோ ஃபுட் ஹாபிட் அப்படின்னா என்ன மாதிரியான ஃபுட் ஹாபிட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் நம்ம கெனலில்? ஃபுட் ஹாபிட்ஸ் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பீஃப் கொடுக்குறோம். ஓகே, ஆக்சுவலாக எல்லாரோடைய சஜஷன்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க, டூ மந்த்ஸில் ஸ்டார்ட் பண்ணுங்க, ஒன் மந்த்ல ஸ்டார்ட் பண்ணுங்க எல்லாமே. பட் டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பெட்டர் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறம் பீஃப் ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. என்னோட டாக்ஸுக்கு எல்லாமே ஒரு டைம் வந்து ஒரு பீஃப் ரைஸ், ஒரு டைம் வந்து நம்ம டாக் ஃபுட் சொல்கிறாங்கல்ல, அதில் டாக் ஃபுட்டு நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ டெய்லியுமே டெய்லியுமே கம்பல்சரி டெய்லியுமே பீஃப் வந்து கொடுக்குறது. ஆமாம், இதே வந்து நம்ம நாங்கள் வந்து நான்வெஜ் போட முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க கூட வெஜிடேரியனில் கொண்டு போகிறதுக்கு தகுந்த ஃபுட்டு இருக்குது. எல்லோ பம்கின், ஓகே, ஸ்வீட் பொட்டேட்டோ சொல்லுவாங்க, ஓகே சார், அந்த மாதிரி பீட்ரூட், இந்த மாதிரி கர்ட் ரைஸ், அதாவது எருமை தயிர் வந்து நல்லா யூஸ் பண்ணா வந்து ஓகே சார் ரொம்ப அழகா வரும் டாக்ஸ் பொறுத்த வரைக்கும். சோ இப்ப நம்மளுடைய ஃபீமேல் டாக் அண்ட் மேல் டாக் வந்து பார்த்தாச்சுங்க சார். சோ இன்னும் ஒருத்தவங்க பிளாக் கலர் ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, சோ அவங்களை பார்க்கலாமா சார்? கண்டிப்பா. ஓகே சார், இவனை பத்தி சொல்லுங்க சார், இந்த டாக் பத்தி. இவன் பேரு ரிச்சர்ட். ஓகே சார், 2 இயர்ஸ் ஆகுது இவனுக்கு ஏஜ். ஓகே சார், இவனை நான் 35 டேஸ்ல கொண்டு வந்தேன். சரிங்க சார், பட் என்னங்களுடைய பேரை வந்து வெளியில ரீச் பண்ணுறது வந்து இவன் தான். ஓகே சார், இவன் இப்போதைக்கு சென்னையில் ஒன் ஆஃப் த டாலஸ்ட் டேன், 40 இன்ச் ஹைட் இருக்கான். ஸோ சென்னையில் ஒன் ஆஃப் த டாலஸ்ட், ஒன் ஆஃப் த டாலஸ்ட். ஓகே சார், ஸோ இவன் வந்து இவனுக்குன்னு ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே சார், தமிழ்நாடுல சரி, ஓகே சார், ராஜஸ்தான்ல இருந்து கூட எனக்கு இவன் மீட்டிங்க்கு வேணும்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஓகே சார், ஸோ எங்களுடைய பிராண்டுன்னு சொல்லலாம், ஹேண்ட்ஸ் டேன்ஸோட பெரிய பிராண்டே வந்து இவன் தான். ஓகே சார், ஏஜ் என்ன சார் ஆகுது? 2 இயர்ஸ் ஆகுது இவனுக்கு. 2 இயர்ஸ் ஆகுது. ஆமாம். ஓகே சார், ஸோ நம்ம வந்து இவன் ஸ்டட் அப்படின்னு கேட்கும்போது வெளியே பண்ணி தரலாமா சார் இவனில்? இதை நான் ஸ்டட்டு வந்து மோஸ்ட்லி எப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் நான் ரெகுலராக கொடுக்குறது கிடையாது. ஓகே சார், ஒரு 3 மந்த்ஸ்க்கு ஒருக்க, ஓகே சார், 2 மந்த்ஸ்க்கு ஒருக்க அப்படி தான் நான் கொடுக்குறது. ஏன் அப்படின்னு சொன்னால் ஒன்ஸ் என்னோட ஏன்னா நான் வந்து எனக்குன்னு நான் ஃபீமேல் வச்சுருக்கும் போது நம்மளுக்கு அந்த செம்மனோட குவாலிட்டி வந்து ஓகே சார் ரெகுலராக வெளியே கொடுக்கும் போது என்னன்னா பப்பியோட குவாலிட்டி கம்மியாயிடும். கண்டிப்பாக சார், ஸோ அதனால் எப்போவுமே நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, ரெகுலராக ஸ்டட்டு யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் ரெகுலராக ஸ்டட்டு யூஸ் பண்ண மாட்டேன். ஓகே சார், நான் ப்ரியாரிட்டியாக சொல்கிறேன், நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல குவாலிட்டி பப்பு வேணும் அப்படின்னா ஒரு நல்ல மெயில் வச்சுருக்கோம்னா ஸ்டட்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி யூஸ்னா யூஸ் பண்ணால் பப்பியோட குவாலிட்டி நல்லாயிருக்கும், க்ரோ வந்து அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால் நான் இவனை ரெகுலராக யூஸ் பண்ணுறது கிடையாது. ஓகே சார், ஸோ இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக் எடுக்கிறோன்னா பப்பியாக எடுப்பாங்க, அடல்ட்டாக இருப்பாங்க. பட் ஆனால் நீங்கள் 35 டேஸ் பப்பியில் இருந்தால் எடுத்து இவனை வளர்த்ததாக சொன்னீங்க. ஸோ அதுக்கான ரீசன் என்ன சார், பிகைன் பப்பியாக எடுத்தால் தான் செட் ஆகும் அப்படின்ற மாதிரி என்ன இருக்குங்களா? கண்டிப்பாக வந்து ஒரு பப்பிலிருந்து நம்ம க்ரோ பண்ணுற டாக் மட்டும்தான் நம்ம தைரியமாக 100% அவங்கள ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த ப்ரீடாக இருந்தாலும், எந்த டாகாக இருந்தாலும் நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து ஓகே சார், நான் வந்து எப்போவுமே அடல்ட்டு அந்த இதுக்கு போக மாட்டேன். சஜஸ்ட் பண்ணுறது 35-40 டேஸ் பப்பு எடுத்தாதான். ஓகே சார், இப்போ ஈவன் நான் இப்போ இதை பண்ணிகிட்டு இருக்கேன், இந்த இடத்துல கூட நான் இப்போ கைகள் உள்ளே வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எனக்கு தைரியம் இருக்குன்னா அது ரீசன் வந்து நான் அதை 35 டேஸ் எனக்கு அவனோட குணம் தெரியும். கண்டிப்பாக சார், ஸோ அதனால் என்ன பண்ணாலும் அவன் வாயை திறந்தாலும் சரி, கைக்குள்ள உள்ள விட்டாலும் சரி, என்ன பண்ணாலும் ஓகே சார் ஒன்றுமே பண்ணலன்னா ஓகே, அதுக்கு காரணம் அதுதான். ஸோ பப்பிலேருந்து நம்ம வளர்த்தா கண்டிப்பாக பப்பிலேருந்து வளர்த்தாதான் நம்மளுக்கு அதோடைய முழு இது லவ்வும் நம்மளுக்கு கொடுக்கும். அவுத் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விட்டோன்னா என் ஒய்ஃப் 2 மடியில் உட்காந்துப்பான். ஓகே சார், அவன் குட்டியில் மடியில் உட்காந்து பழக்கம் ஆனது. ஓகே, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு அதுவும் காட்டுறேன் அவன் எப்படி வந்து வீட்டில் இருக்கிறான் அப்படின்ட்டு. ஓகே சார், ஃபைன் சார். ஸோ அடுத்து டாக்ஸுக்கான ட்ரைனிங் அப்படின்றது ஒன்று இருக்குது சார், இந்த ஒபீடியன் ட்ரைனிங் ஒன்று இருக்குது. அடுத்து ஷோக்கு ரெடி பண்ணுறோம் அப்படின்னா ஷோக்கான ட்ரைனிங் ஒன்று கொடுக்கணும் சார். அதை எப்படி சார் நம்ம பண்ணுறோம்? இப்போ ஷோ ட்ரைனிங் பண்ணும்போது வந்து டாக்குக்கு சில கண்டிஷன்ஸ் வைக்கிறாங்க. ஓகே சார், இப்போ பார்த்தீங்கன்னா ஷோ ட்ரைனிங் பண்ணுற டாக்ஸுக்கு வந்து கம்பல்சரி வந்து சிட்டு, ஓகே சார், டவுன் அந்த மாதிரி கமாண்ட் வந்து கொடுக்க கூடாது. ஓகே சார், ரெண்டாவது இப்போ ஒபீடியன் கமாண்ட்ஸ்லாம் பண்ணும்போது பேப்பர் ரோல் வச்சிருப்பாங்க அடிக்கிறதுக்கு. ஓகே, ஈவன் ஷோ ட்ரைனிங் பண்ணும்போது வந்து கையை கூட ஓங்க கூடாதுன்னு சொல்லுவாங்க டாக்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. ஓகே, ஷோ இது பண்ணும்போது கம்பல்சரி டாகை வந்து நம்ம எக்ஸசைஸ் கொடுத்தே ஆகணும். ஓகே சார், எக்ஸசைஸ் டேனை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி எக்ஸசைஸ் கொடுத்தாங்கன்னா ஒரு நாளைக்கு மினிமம் 5 கிலோமீட்டர் சார் ஜாக் பண்ணும். ஓகே, ஒரு வீக்கில் கம்பல்சரி ஒன் டே வந்து ஸ்விம்மிங் போடணும். ஓகே சார், ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் நிறையா இருக்குது. பிகாஸ் இது வந்து ஏன் அப்படின்னா டேன்ஸை பொறுத்த வரைக்கும் பேக் செட்டு இந்த ஹைன் செட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே சார், ஓகே, ஸோ அந்த ஹைன்ஸ் வந்து வீக் ஆயிடுச்சு அப்படின்னா
அது நம்ம ஷோ நிப்பாட்டியுமே பிரயோஜனம் இல்லை. நம்மளால ரொம்ப கஷ்டப்பட வளர்க்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகே, ஸோ அதனால டேன்ஸை பொறுத்த வரைக்கும் நேச்சுரலாகவே நம்ம எக்ஸசைஸ் கொடுக்கணும். ஓகே சார், ஷோவை பொறுத்த வரைக்கும் இது எல்லாம் ஃபாலோ அப் கண்டிப்பாக இருக்கணும். சார், இப்போ இந்த பப்பீஸ்னோட மதர் அண்ட் ஃபாதர் வந்து இவங்க தான், இவங்க ரெண்டு பேரும் தான். கண்டிப்பாக இவன் தான் ஃபாதர். ஓகே சார், இவர் தான் மதர். ஓகே சார், ஸோ வந்து மெர்லின், மதர் வந்து மெர்லின், ஃபாதர் வந்து பிளாக். பிளாக். ஓகே சார். மேம், ஹலோ மேம். ஹாய் சார். இப்போ பப்பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் க்ரோ பண்ண தான் சொல்கிறாரு சார். ஸோ பப்பீஸ் வந்து டே ஒன்லேருந்து என்ன மாதிரியான மெயின்டெனன்ஸ் மேம் கொடுத்துருக்கீங்க? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டே ஒன்லேருந்து 20 days வரைக்கும் நாங்கள் வந்து மதர் ஃபீட் மட்டும் தான் சார் கொடுப்போம். வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா அடிஷனல் ஃபுட் எதுவுமே கொடுக்குறதில்ல. ஓகே மேம். என்றைக்கு அவங்களால நக்கி சாப்பிட முடியும்னு எனக்கு தோணுதோ அன்னைலேருந்து நான் வந்து வேறு மதர் ஃபீட் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணிவிட்டு அடிஷ்னல் ஃபுட்டாக கொடுக்க ஆரம்பிப்போம். ஓகே மேம். ஸோ அடிஷ்னல் ஃபுட் அப்படின்ற போது அது சாப்பிட ஆரம்பிக்கும் என்ன ஃபுட்டு மேம் நீங்கள் கொடுப்பீங்க, என்ன பிராண்டு? என்ன ராயல் கனின் கொடுக்குறோம் சார். ராயல் கனினில் ஸ்டார்டர் பேக் இருக்கு. ஓகே மேம், அது கொடுக்குறோம் சார். அது நாங்கள் பார்த்தீங்கன்னா சும்மா கிராம் வைஸ் தான் ஆக்சுவலி, ரொம்ப கம்மியாக முதல் நாள் ஒரு நாலு ஃபுட்டை ஊற வச்சு அப்படி கொடுக்குறோம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மைல்டாக இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரும். ஓகே மேம். ஸோ இப்போ நம்ம கையில் இருக்க பப்பீஸுக்கு டேஸ் எக்ஸாக்டாக எவ்வளோ நாள் மேம் ஆகுது? 43 days ஆச்சு சார். வேற பப்பியோட ஃபீடிங் ஷெட்யூல் பத்தி தெரிஞ்சிருவீங்க. ஓகே சார். பப்பியோட குவாலிட்டியை பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் கண்டிப்பா சார். டேன்ஸை பொறுத்த வரைக்கும் மெயினா வந்து எல்லாருமே விரும்புறது வந்து ஹெட் டைப். ஓகே, இந்த ஃப்ளூஸ் தான். ஓகே சார், இந்த ஃப்ளூஸ் தான் மெயினாக வந்து எல்லாருமே விரும்புறது. ஸோ இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வரும். பப்பு இதோட ஐஸ் பாருங்க. ஓகே சார், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ப்ளூ ஐஸில் வந்துருக்கு. ஆமாம். ஒன்ஸ் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பப்பி லெட்டர் ஆன 10 days. ஓகே சார், ப்ரீ புக்கிங்காக ஆயிடுச்சு எல்லாமே. ப்ரீ புக்கிங் ஆயிடுச்சு. ஆமாம், ஆக்சுவலாக இதுவும் புக் ஆயிடுச்சு. இவங்க வந்து கோயம்புத்தூர் போகிறாங்க. ஓகே சார். இவங்க வந்து இப்போ நேற்று புக் ஆனாங்க, இப்போ பக்கத்தில் தான் சென்னைக்கு போகிறாங்க. ஓகே சார். ஸோ ஆல் த பப்ஸ் என்னோட இது எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஒரு ஒரு பப்பும் ஒரே ஒரு விஷயம் தான், எல்லாருமே நிறைய பேர் சொல்லுவாங்க பெட்ஸ் வந்து சேல் ஆகல அப்படின்னு சொல்லுது. நான் சொல்றது எல்லாருக்கும் ஒன்னே ஒண்ணுதான், குவாலிட்டியா இருந்தா கண்டிப்பா எல்லாரும் விரும்பி வந்து எடுத்துட்டு போவாங்க. என்னோட பேர் வேணும் அப்படின்னு சொன்னா வெயிட் பண்ணிடுறாங்க. 6 months வெயிட் பண்ணி, 7 months வெயிட் பண்ணி தான் கஸ்டமர்ஸ் எடுக்கிறாங்க இப்பெல்லாம். கண்டிப்பா சார். சார், என்ன ப்ரைஸ்ன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் கொடுத்துட்ருக்கோன்னு? இப்போ நான் மெயில் வந்து 50,000 கோட் பண்ணுறேன். ஓகே சார். ஃபீமேல் வந்து கலர்ஸ் டிபெண்ட்ஸ். ஓகே சார். ஆக்சுவலாக ஹேர்லி 45. ஓகே சார். மெர்லின்லாம் 40. ஓகே சார். ஸோ இந்த மாதிரி பிளாக்னா 40. ஓகே. ஸோ அந்த மாதிரி கலர்ஸ் டிபெண்ட்ஸ் பண்ண, ஏன்னா பிகாஸ் வந்து ஹேர்லி வந்து ரொம்ப ரேர் கலர்ஸ் அவங்க. ஓகே சார். ஹேர்லி மட்டும் ப்ரிஃபரபுளாக நான் கொடுக்குறது கொஞ்சம் ரேட் டிபெண்ட்ஸ் பார்த்து கொடுப்பேன் நான். ஓகே சார். எப்போவுமே என்னோட இது 50 கிராஸ் பண்ணி போகாது. 50 ஆமாம். ஓகே சார். இப்போதைக்கு யூரோப்பியன் டைப் நீங்கள் நல்ல டேன்னு எடுக்கணும், பப்ப எடுக்கணும்னாலே நீங்கள் நார்த்தில் எல்லாருமே விசாரிச்சு எல்லாருமே பார்த்தீங்கன்னா 175, 180, 90 நல்ல பப்பு. ஓகே சார். ஸோ என்னோட இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இம்போர்ட் சன், இம்போர்ட் டாட்டர், இம்போர்ட் சன் தான். ஓகே சார். ஸோ எதுவுமே குறைஞ்சதும் கிடையாது, பிகாஸ் எல்லாமே நல்ல நல்ல பிளட் லைன்ஸில் வந்துருப்பாங்க. நீங்கள் டாக்ஸை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக சார். சார், அப்போ இந்த பேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பப்பி மட்டும் தான் அவைலபிள் இருக்கு. ஒரு பப்பி மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. பட் ஆனால் ரிச்சரோட மேட் பண்ணி கொடுத்ததை நாங்கள் வந்து எப்போவுமே பிச் பார்த்து தான் கண்டிப்பாக கொடுப்பேன் நான். ஓகே சார். குவாலிட்டியான பிச் எப்படி இருக்கோ அதை பார்த்து கொடுத்ததில் ஒரு எனக்கு ஒரு 3 பப்பு வர வேண்டி இருக்குது. ஓகே சார். ஸோ ஸ்டட்டு கொடுத்தது 3 பப்பு வர வேண்டியது. கொடுத்தது 3 பப்பு. எப்போவுமே ரெகுலராக பப்பு இருக்கும் நம்மக்கிட்ட. ஓகே சார். 1 or 2 பப்ஸ் எப்போவுமே கையில் எப்போவுமே வச்சுட்டு இருப்போம் நான். ஓகே சார். ஸோ குவாலிட்டியாக நல்ல பட்ஜெட்டில் நம்மகிட்ட பப்பீஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாம். நல்ல குவாலிட்டியாகவே நான் வந்து 100% கன்க்ளூஸ் பண்ணி உங்களுக்கு கொடுப்பேன் நான். ஒரு டேனை எப்படி வளர்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக அவங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் எங்களோட பப்பு. ஓகே சார். புதுசாக ஒரு டாக் வளர்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க, டேன் இல்லை வேறு ஏதோ ஒரு ப்ரீடு சார், புதுசாக ஒரு டாக் மார்க்கெட்டுக்குள்ள வராங்க, ஒரு பெட் பேரண்டாக உருவாகணும், ஒரு டாக் எடுத்து வளர்க்கணும்னு ஆசைப்பட்றாங்கன்னா அவங்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் என்னவா சார் இருக்கும்? நான் இதை பற்றி நானே உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். கண்டிப்பாக வந்து இதை வந்து மக்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சிட்ருக்கேன். ஓகே. ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா கம்பல்சரி வந்து அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, இந்த மாதிரி ப்ரீடிங் பண்ணுறாங்க, ஹோம் ப்ரீடிங் ப்ரீடர்ஸ்ன்னு இருக்காங்க, அவங்க கிட்ட போய் எடுக்கிறது வந்து நான் ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லுவேன். ஓகே சார். சம் பெட் மார்க்கெட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எடுக்காமல் ப்ரீடிங் பண்ணுறவங்க கிட்ட எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் ஹெல்த்தியான பப்பும் கிடைக்கும், ப்ளஸ் அவங்க வேக்சினேட் பண்ணுறது, மதர் கூட ஃபீட் பண்ணுறது எல்லாமே அவங்க பார்த்துக்கலாம். கண்டிப்பா சார். ஏன்னா ஒரு மதர் கிட்ட ஃபீட் பண்ணி எடுத்தது அவங்க பார்த்தாதான் அந்த இம்யூனிட்டி பவர் எப்படி இருக்குன்னு அவங்களால ஜட்ஜ் பண்ண முடியும். கண்டிப்பா சார். ஏன்னா ஒரு மதர் ஃபீட்ல இருக்கிற வரைக்கும் தான் அந்த பப்போட இம்யூனிட்டி பவர் நல்லா ஹெவியா இருக்கும். ஓகே சார். ஸோ ஒரு ப்ரீடர் கிட்ட எடுக்கும் போது வந்து அவங்களுக்கு ஃபுல் என்ன தேவையோ அது எல்லாமே அவங்க கிட்ட குவெஸ்டனா இருக்கட்டும், வேக்சினேஷனா இருக்கட்டும், என்ன சஜஷன்னாலும் அவங்க கேட்கலாம்.
கேட்டு எடுத்துக்கலாம். கண்டிப்பா சில இப்போ ஒரு சில டாக் வாங்கிட்டு போறாங்க, சில இடத்துல இருந்து பெட் மார்க்கெட்ஸ்ல இருந்து வாங்கிட்டு போறாங்க, ஒரு பார்வம் வந்துருச்சு, யாருக்கிட்ட கேட்க முடியும்? கேட்க முடியாது. கண்டிப்பா சார். ஸோ இப்போ இதுவே ஒரு பிரீடர் கிட்ட எடுக்கும் போது அவங்க அவங்க கிட்ட கேட்கலாம். ஓகே சார், சார் அவங்க கிட்ட எடுத்தா இந்த மாதிரி எங்களுக்கு பார்வோம்னு சொல்றாங்க. ஓகே, கண்டிப்பா ரெகனைஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா சார். ஸோ இந்த மாதிரி பிரீடிங் பண்றவங்க வந்து கம்பல்சரி வந்து கஸ்டமருக்கு ரெகனைஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா. ஏன்னா நாங்க வந்து கம்பல்சரி எல்லாருக்குமே பக்கா ஹெல்த்தியான பப்பு தான் நாங்க கொடுக்குறோம். ஒன்ஸ் எங்களோட பப்பு வெளியே போகுது அப்படின்னா, இது எங்களோட ஃப்ரெண்ட் பாபு, இவங்க வந்து இங்க சென்னையில வந்து பெட் ஷாப் வச்சிருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து எல்லா மெடிசன், ஈவன் ஒரு டாக் வந்து வாமிட் பண்றதா சம்திங், என்ன மெடிசன்னாலும் அது அவங்க கிட்ட இருந்து எங்களுக்கு கொடுத்துறாங்க, நாங்க கொடுத்துறோம். ஈவன் அவங்க கிட்ட கான்டாக்ட் நம்பர் கொடுத்த உடனே அவங்களோட ஃபாலோ அப் கஸ்டமர் எத்தனை மணிக்கு எப்போ கேட்டாலும் அவர் போய் கரெக்டாக, அவங்களால வர முடியலன்ற ஒரு சூழ்நிலையில அவர் ஓனராக இருந்தாலும் சரி, அவர் வேற ஒர்க் இருந்தாலும் சரி, ஓகே சார், ஃபுட்டை கொண்டு டெலிவரி பண்ணிட்டு எங்களுக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. ஓகே. ஸோ அது அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றத அவரே சொல்லுவார். ஓகே, அவங்க கிட்ட கேளுங்க. ஓகே சார், பேசலாம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம். ஸோ இப்போ நம்மளுடைய நம்ம பெட் ஷாப் வச்சிருக்கோங்களா? ஆமாங்க. ஸோ பெட் ஷாப்பினுடைய பெயர், நம்ம என்ன மாதிரியான சர்வீஸ் வந்து மக்களுக்கு பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லுங்க சார். நம்ம ஆக்சுவலாக நம்ம பெட் ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கில்பாக்கில் இருக்கு. ஓகே சார். ஷாப் நேம் பெட் டெய்லி நீட்ஸ் அண்ட் பெட் கிளினிக் வச்சிருக்கோம். ஓகேங்க சார். அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பா இருக்கு, பெட் கிளினிக் இருக்கு, ஓகே ஷாப் இருக்கு. ஓகே சார். நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் எல்லாமே நம்மகிட்ட இருக்கு. அந்த இதுவே கிடையாது நம்மகிட்ட. ஓகே சார். எல்லாம் மெடிசன்ஸ் வச்சிருக்கோம். ஓகே சார். அதே போல் டாக்டர்ஸும் அவைலபிள் இருக்காங்க எனி டைம். ஓகே சார். டாக்டர்ஸ் இருக்காங்க நம்மகிட்ட. ஸ்பாவும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், இப்போ பெட் ஸ்பாவும் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்க சார். ஸோ பெட் ஃபுட் அண்ட் மெடிசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கஸ்டமர் கேட்டாலும் அனுப்பி வைக்க முடியும். அப்படின்னு டெலிவரி வந்து ஆல் ஓவர் சென்னை நம்ம இப்போ இருக்க இங்கே டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார். அதர் ஸ்டேட் கஸ்டமராக நமக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சரிங்க சார். நம்ம இங்கேருந்து எல்லாமே த்ரூ நம்ம கொரியரில் போட்டு அனுப்பிச்சிருவோம். ஓகே சார். அந்த மாதிரி சர்வீஸும் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகே சார். உங்கள் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நாங்கள் ஷேர் பண்ணிடுவோம் சார். ஸோ பெட் பேரண்ட்ஸ் யாராச்சும் கேட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன நீடோ அதை பார்த்து கண்டிப்பாங்க சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் இப்போ நம்மகிட்ட டேன் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில பிரீட்ஸ்லாம் இருக்குல்ல சார்? கண்டிப்பாக இருக்கு. ஸோ இன்னும் என்னென்ன பிரீட்ஸ் இருக்கு? இது வந்து சிட்ஸு. ஓகே சார். இவங்க பேர் பார்த்தீங்கன்னா பட்டுக்குட்டி. பட்டுக்குட்டி. ஆமாம். ஓகே சார். இவங்க கோல்டன் ரெட்ரீவர். சரிங்க சார். ஜூனில் பிறந்ததுனால ஜூன். ஓகே சார். இவங்க ஜெர்மன் ஷெப்பர்ட். ஓகே சார். தியா. தியா பேர். ஓகே சார். கண்ணம்மா. கண்ணம்மா. அவங்க பேர் வந்து கண்ணு ரொம்ப அழகாக இருக்கும், அதனால கண்ணம்மான்னு வச்சுருக்கோம். ஸோ ஹஸ்கிக்கு கண்ணம்மா. ஆமாம். ஓகே சார். வருவாங்க. ஓகே சார். சார் எல்லாமே நாங்கள் ஒரு செல்லாமல் எப்படி கூப்பிடணுமோ அந்த மாதிரி பெயர் வச்சுருக்கோம். சரிங்க சார். இவங்க வந்து ரொம்ப பட்டுக்குட்டின்னு சிட்ஸுல வந்து ரொம்ப எங்ககிட்ட ரொம்ப அட்டாச்மெண்ட், எங்கள் பில்லோவில் தான் வந்து படுப்பாங்க. சரிங்க சார். ரொம்ப சமத்துனா சமத்து. சரிங்க சார். ஸோ சிட்ஸுல மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே இருக்காங்க. ஆமாம். அவங்க வந்து செல்லக்குட்டி. ஓகே. அந்த நிற்கிறாங்க அவங்க. ஓகே சார். அவங்க கொஞ்சம் டெரர் பாய். ஓகே சார். ஸோ வந்து மேல். ஆமாம் அவங்க மேல். ஓகே. இதுதான் கண்ணம்மா. கண்ணம்மா வந்துட்டாங்க. ஓகே சார். கண்ணம்மா. கண்ணம்மா. ஸோ எல்லாம் ஓப்பனில் இருக்கும்போது ஒன்றுக்கு ஒன்று அடிச்சிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனை இல்லை. நான் அதுதான் எல்லாமே நான் பப்பிலேருந்து நான் அங்கே வளர்க்குறதுனால அந்த கஷ்டம் இல்லை. ஓகே. ரெண்டாவது ரொம்ப எல்லாத்துக்குமே ரொம்ப நாங்கள் லவ் நாங்கள் அதுக்கிட்ட அதுவளோ அன்பு காட்டுறதுனால அவங்க அந்த அன்பை புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்துக்குள்ளேயுமே அவங்க அன்பை ஷேர் பண்ணிக்கிறாங்க. இதுதான் உண்மை. ஓகே சார். ஃபைன். ஸோ இப்போ இங்கே இருக்க டாக்ஸ் எல்லாமே கேசிஐ தான். ஆமாம், எல்லாமே கேசிஐ ரெஜிஸ்டர்ட். ஓகே சார். ஸோ டேன் இல்லாமல் இந்த பிரீட்ஸில் பப்பீஸ் வேணாலும் நம்ம காண்டாக்ட் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணலாம். ரெண்டாவது உங்களுக்கு டேனில் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு, உங்களுக்கு டேன் பப்பீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போனாலும் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணால் எப்போனா எங்களோட பப்பீஸ் எப்போவுமே உங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபிகேஷன் விடும். ஓகே சார். ஸோ அதனால் என்னோட இன்னொரு உங்களுக்கு தாழ்மையான ஒரு கோரிக்கை வந்து ஒரு பிரீடர் கிட்ட, பிரீடிங் பண்றவங்க கிட்ட குவாலிட்டியா பப்பி எடுத்து இல்ல ஹெல்தியா பப்பி எடுத்து நீங்க வளர்த்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் பண்ணிப்பாங்க. அதனாலதான் உங்களுக்கு நான் இதை சஜஷன் பண்ண கொடுக்குறேன் நான். பிகாஸ் வேக்சினேட் பண்ணியே எப்பவுமே டாக்ஸ் எடுங்க. ஒரு கேசிஐ ரெஜிஸ்டர் ஆயிருக்கான்றதையும் கண்டிப்பா பார்த்து எடுங்க. சில நான் கேசிஐ இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்க சார். நீங்கள் கேசிஐயில் வந்து நீங்கள் கம்பல்சரி கேசிஐ பண்ணி எடுங்க பப்பா எடுக்கும்போது. ஸோ அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். அதான் பெஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நான். ஓகே சார். ஃபைன் சார். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க சார். அது மட்டும் இல்லாமல் குவாலிட்டியான டேன்ஸ்லாம் எங்கள் சேனலுக்கு காமிச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. ஓகே. இவ்வளோ தூரம் எங்களையும் வந்து பார்த்ததுக்காக உங்களுக்கு தான் நான் பெரிய நன்றி சொல்லணும். மக்களுக்கு வந்து இந்த மாதிரி செய்திகளை நற்செய்திகளை நீங்கள் கொண்டு போகிறதுக்கு வந்து உண்மையிலே உங்களுக்கு நான் பெரிய நன்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.